வன்னிய இனத்தின் நலன்களை தேர்தல் நேரத்தில் விற்று உள்ளன என்பதை வருத்தத்துடன் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். சமூக நீதியில் உண்மையிலேயே இவர்களுக்கு ஆர்வம் இருக்குமேயானால் சாக கிடந்த எடப்பாடி அரசை தூக்கி நிறுத்த 18 தொகுதி இடைத்தேர்தலில் ஆதரவு அளித்த உடனேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பை தமிழகத்தில் நடத்த போராடி இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தேர்தல் நேரத்தில் இவர்கள் போராடுவது போலவும் ஆட்சியாளர் 5.5% உள்ஒதுக்கீடு அளித்தது போலவும் நாடகமாடி வன்னியர்களை ஏமாற்றி வருகிறார். அம்பாசங்கர் ஆணை அறிக்கையில் சரியான கணக்கில்லை என்று குற்றச்சாட்டு இருப்பினும் குறைந்தபட்சம் அம்பாசங்கர் குறிப்பிட்ட வன்னிய மக்கள் தொகையில் 13 விழுக்காடேனும் உள்ஒதுக்கீடு பெற்றிருந்தால் பாராட்டியிருக்கலாம். அம்பாசங்கர் அறிக்கையில் 16 லட்சம் மக்கள் தொகை என்று குறிப்பிடப்பட்டுள்ள சீர்மரபினர் சமூகத்தினருடன் சில பேர் தெரியாத சமூகங்களை சேர்த்து 7 விழுக்காடு இடஒதுக்கீடு அளித்திருப்பது என்ன கணக்கில் என்று நமக்கு தெரியவில்லை. 2.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ள சமூகங்களின் மக்கள் தொகை என்ன என்பது இதுவரை அறியப்படவில்லை. 20 விழுக்காடு உள்ஒதுக்கீட்டை கலைஞர் பெற்ற பின் வன்னியர் சமூகத்தில் அடைந்த பலன்கள் என்ன, அதற்கான தரவுகள் ஏதேனும் உண்டா, இதுபோன்ற புள்ளி விவரங்கள் ஏதுமின்றி அப்பாவி வன்னியர்களை ஏமாற்றி அவர்களின் வாக்குகளை பெற்று டயர் நக்கிகளை சின்னம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றவர்களை, தங்களாலேயே ஊழல்வாதிகள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்களை, பாஜகவின் அடிமைகளை ஆட்சியில் அமர்த்த விரும்பும் சமூக துரோகிகளை மக்கள் மன்னிக்க மாட்டார். மாநில அரசு பணிகளில் எல்லாம் வடவர் ஆதிக்கத்திற்கு உதவியாக ஆணை பிறப்பித்த எடப்பாடியுடன் கைகோர்த்து கொண்டு உள்ளவர்களால் வன்னியர் இடஒதுக்கீட்டை பாதுகாக்க முடியுமா என்று நான் கேட்க விரும்புகிறேன். நெய்வேலி நகர் முழுவதும் வடவர் ஆதிக்கம். தங்கள் நிலங்களை அளித்த விவசாயிகள் பெரும்பாலும் வன்னியர்கள். நடைபாதையில் இதற்காக இந்த பெரியவர்கள் போராடினார்களா? நடைபாதையில் இதற்காக பெரியவர்கள் போராடினார்களா? ரயிலில் முதியவர் சலுகை பறிப்பு, வங்கி குடும்ப ஓய்வூதியம் திருத்தி அமைக்க மறுப்பு, முதியவர்கள் செலுத்தும் மருத்துவ காப்பீட்டு பிரிமியத்திற்கு 18% ஜிஎஸ்டி வரி, பெட்ரோல் விலை உயர்வு, சமையல் எரிவாயு விலை உயர்வு என நாட்டு மக்களை சுரண்டி பெரும் முதலாளிகளை குறிப்பாக குஜராத்துகளை வாழ வைக்கும் மோடிக்கு துணை போக வன்னியர்களை அடகு வைக்கிறார்கள். 10.5 வெற்றி என்று ஏமாற்றுகிறார். வன்னிய பெருமக்களை இவரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வருகின்ற தேர்தலில் இடஒதுக்கீட்டிற்கு இடையூறு செய்யும் பாஜகவுடன் சேர்ந்து வரும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று மகாசங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடிக்கப்படுமா என்கிற வினாவும் இருக்கிறது. காரணம், மத்திய அரசு ஒப்புக்கொள்ளுமா என்று தெரியவில்லை. கர்நாடகாவிலே அதே போல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முந்தைய அரசு செய்தது, இன்று எடியூரப்பா அரசு அதை இடையூறு செய்து நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆக நேற்று கூட நாடாளுமன்ற மேலவையில் இடஒதுக்கீட்டு சம்பந்தமான கேள்வி வருகிற போது நாங்கள் வெளியிட மாட்டோம் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. ஆகவே தமிழகத்தில் ஏமாற்று பேர் வழிகளாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு கமிஷனை போட்டு நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறோம், அதன் பிறகு அதற்கேற்றவாறு ஏறும் இறங்கும் என்று கணக்கு சொல்லுகிறார்கள். அவ்வளவும் பொய்யாக இருக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன். காரணம், அவர்கள் சொல்லுவதிலேயே பொய் தெளிவாக தெரிகிறது என்பது தான் உண்மை. அது 1931 கணக்கு சென்சஸ் படி 30 லட்சம் பேருக்கு சற்று குறைவு. அன்றைய மக்கள் தொகையில் 16%-17% இருந்தார்கள். அதற்கடுத்து சட்டநாதன் கமிஷன் 17% வந்தது. அதற்கடுத்து அம்பாசங்கர் கமிஷன் அவருடைய காலத்திலேயும் போடப்பட்டதில் 14-15 என்று சொன்னார். உள்ஒதுக்கீடு என்று வருகிற போது அம்பாசங்கர் 13% என்று கொடுக்கலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார்.